நம்ம பாரம்பரியம் மிக்க விவிடி வேதா. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு நிக்கிய. பேய் பிடிச்சிருக்கு. அப்ரகடாப்ரா. சூப்பர், அப்படியே பண்ணு. அப்ரகடாப்ரா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா உங்க ரியல் லைஃப்ல ஏதாச்சும்? ஐயோ இல்ல, வேண்டாம். பயமா? ரொம்ப பயம். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா ஒரு விஷயம்? வேண்டாம், தேங்க் யூ. ஓ, நிக்கி கல்ராணி வந்து ஆல்ரெடி பயப்படுன்னு சொல்லிருக்காங்க, அவங்கள மேலும் பயம் காட்டணும்னு ஆசைப்படுறோம். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மின்னல் ராஜா. ஹாய் மேம். ஹாய் மேம், என் கையில பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஃபெதர் இருக்கு. சும் டச் பண்ணுங்க பாருங்க. ஓகேங்களா? வெரி சாஃப்ட். ஓகே. அழகுல தான் ஆபத்து இருக்கும் இல்லைங்களா மேடம்? ஆ, அப்படிதானே. How do you do that? அரங்கலடா ஆபத்து. எஸ். ஐயோ, இது ஒரு ஆபத்து இருக்கா? கண்டிப்பா. அது இருக்கா இல்லையானு பாத்துருவீங்களா? டெஸ்ட் பண்ணலாம்ல வச்சு. ஆ, ஓகே. ஓகே. சோ இது பயமா இருக்கு. இப்போ ஆபத்து இருக்கா இல்லையானு இப்போ ஒரு டெஸ்ட் பண்ண போறோம். இல்ல, எனக்கு என்னன்னா யூசுவலி ஸ்லீவ் இதெல்லாம் எடுப்பாங்க. ஆனா இவர் கையில இல்ல. அதனால இவர் ஆக்சுவலி மேம், இந்த கையில வந்து ஒரு கற்பூரம் இருக்கு. ஆ. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆமா. கற்பூரம் தான். கற்பூரம் தான். கற்பூரம்னா ஃபயர் பண்ணா எரியும். ஆமா. சில அதான் ரூல்ஸ், கரெக்ட்டுங்களா? ஆனா அந்த மாதிரி இல்லாம இது இங்க நேச்சுரல். ஏயா ஏன் இட வரீங்க? நீங்க பிடிச்சிடுங்க. அப்படி நம்ம சரி. ஓகே. நீங்க உங்க கையில இல்ல. அவங்க இந்த அவங்க அதுல. ஓகே, சூப்பர். ரைட். ஓகே, ஜஸ்ட் நீங்களே அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அது என்ன பேய்? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் சும்மா படுத்துக்காக சொன்னேன். இல்ல, உங்களுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அது என்ன பேய்? நம்ம கண்டுபிடிக்க போறோம். நிக்கிக்கு பிடிச்சிருக்கிறது ஜீசஸ். நிக்கிக்கு பிடிச்சிருக்கிறது வந்து காதல் பேய். காதல் பேய் இப்பதைக்கு. சோ தேங்க் யூ, வெல்கம். First of all, very or congrats. உங்களோட எங்கேஜ்மென்ட் ட்ரிக்ஸ் பாக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. So hope you all enjoy this tricks. Thank you, very nice. Thank you so much. Teach me also. Okay ma'am. Thank you. என்ன நீங்க ட்ரிக்கே பயப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு மூணு நாள் பேய் படத்துல லைனா நடிக்க வச்சிருக்காங்க செட்ல. நான் அது வேறங்க, இது லைவா இருக்குங்க. நெருப்பு வருது, சூடு வருது, ஏதோ நடக்குது. ஸ்டிக் வருது ஃபெதர்ல இருந்து. But so nice, very nice. Superb. ஓகே, இப்போ ஆப்வியஸாக இப்போ சொல்லும் போது உங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னும் போது அவர் சொன்ன மாதிரி காதல் பேய் பிடிச்சிருக்குன்னாங்க. நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து ஃபோட்டோஸ் மாதிரி எங்கேஜ்மெண்ட் பிக்ஸ்லாம் போடும் போது ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு 100% பாசிட்டிவ்னஸ் ஃபீல் ஆன மாதிரி, ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு ரியலி. ஏன்னா எல்லாருமே வந்து வா, இந்த கப்பலா, இவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய இந்த நீ கவிதைகளாக பாட்டு பாட்டு படம் வந்த பேர் கூட இவ்வளோ இது இல்லை. இப்போ திரும்ப திரும்ப எல்லாம் கேட்க முடியுது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, டு பி ஆனஸ்ட். ஹாப்பி. That's it. That's all I'd like to say. Keep it short and simple. We're happy. Romba romba sandoshama irukku. Ena and padam moolama and part plus audience oda response neenga solla maadhiri ellame touch wood romba positive va romba nalla irukku. It's a very nice feeling. So may God be with all of us. ரொம்ப சந்தோஷம். யா, ஓகே, ஃபேன்டாஸ்டிக். அட கண்டிப்பாக எல்லாமே ஒரு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே நான் பெருசாக பிளானோடு இல்லை. நான் படமும் நடிக்க ஆரம்பித்தேன், எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஸோ இதுவும் மேரேஜ்ன்றது எல்லாமே அப்படி அப்படி தான். இட்ஸ் லைக் வந்து கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி தான். இட் வாஸ் மென்ட் டு பி, தட்ஸ் ஆல் ஐ வுட் சே. குட் தி ரைட் திங்ஸ் ஹேப்பன் அட் தி ரைட் டைம். பண்ணிருக்காங்க. இல்ல, என்ன வச்சு அதிகமா காமெடி பண்ணல. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு சின்ன எபிசோட தான் ஃபுல்லா பேயெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் வரும். யூஸ்வலாக ஐ மீன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் ஒரு டாக்டர், ஒரு நிம்ஹான்ஸ் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு டாக்டர்.
ஷிவா கிங்ஸ்லியானா அவங்க எல்லாரும் வந்து பேஷன்ஸ். ஸோ அதுலேருந்து பேய் எப்படி வரும், பேய் சாப்டர் எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி வரும் தான் அந்த கதை. அண்ட் ஆமாம், அவங்க சொல்கிற மாதிரி பேய் பார்த்தா இனிமேல் சிரிப்பு தான் வரும், பயம் வராது. அதுவும் இந்த மாதிரி இந்த விதமான பேய்கள் பார்த்தா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஃபன் டு ஒர்க் பேயா இல்லைனா இந்த கேரக்டர் அந்த படமாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. எஸ்பெஷலி ஷிவா அவர்கள் அவரோட டோன் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். கிங்ஸ்லி அவரை பத்தி பேசி ஆகணும், அவரோட டோன் ஒரு ஒரு பேசும்போது நான்ப்பா சாப்பிட்டியா அம்மா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சொல்ல முடியுமா, அவர் எப்படி பேச இல்ல இல்ல நான் பேச முடியாது அவங்க பேசுற மாதிரி. அவங்க ரொம்ப வெரைட்டியா நல்லா பேசுவாங்க. எனக்கு இனிஷியலா லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது எனக்கு புரியல, கேரக்டருக்காக இப்படி பேசுறாங்களா இல்ல அப்படியே பேசுவாங்களா. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது அவங்க மாடுலேஷன், அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் படம் பார்க்கும்போது. ஸோ டூ யூ பிலீவ் இன் லைக் இந்த நம்பர் ஒன் பொசிஷன், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், படம் ஹிட், இதெல்லாம் மேலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை, எனக்கு நம்பர்ஸ் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. எனக்கு என்னென்னா படம் நல்லா இருக்கணும். பிகாஸ் இட்ஸ் குவைட் கிளீஷேட் ரைட் தட் வி ஒன்லி லுக் அட் தி எஃபர்ட்ஸ் ஆஃப் நாட் தி எஃபர்ட்ஸ் ஐ வுட் சே வி ஒன்லி லுக் அட் த நம்பர்ஸ் ஆர் வி கேட்டகரைஸ் அ மூவி இல்லை அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த கலெக்ஷன் ஆச்சுன்னா அப்போ தான் அந்த ஒரு ஹிட்டு படம். ஒரு படம் எடுக்கும்போது எல்லாரும் அது ஒரு சின்ன படம் இருக்கலாம், பெரிய படம் இருக்கலாம், பெரிய பெரிய படம் இருக்கலாம், எஃபர்ட் அதுதான், ஹார்ட் ஒர்க் அதுதான், இன்டென்ஷன் அதுதான், இந்த படம் ஜெயிக்கணும் அந்த இன்டென்ஷன் வச்சு தான் ஒரு படம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது எந்த பட்ஜெட் படம் இருந்தாலும் எந்த லெவல் படம் இருந்தாலும் அந்த இன்டென்ஷன் அதுதான், இந்த படம் ஜெயிக்கணும். ஸோ ஃபார் மீ இட்ஸ் தி எஃபர்ட் தட் மேட்டர்ஸ், இட்ஸ் நாட் தி நம்பர்ஸ். எப்போ நீங்கள் உங்கள் ஃபீல் ஆனீங்க ஓகே இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன், இந்த சீனில் நான் ரொம்ப பயமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், உங்களுக்குள்ளேயே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்களே? இல்லை, எனக்கு என்னோட கேஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான்டா. ஏன்னா ஐ பர்சனலி ஃபீல் ஐ எம் மை பிக்கஸ்ட் கிரிட்டிக். நான் என்னோட படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன், அதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டேன். என் சென்டிமெண்ட் அது முன்னாடியெல்லாம் பார்ப்பேன், சில வருஷமாக பார்க்க மாட்டேன். ஸோ நான் சிட்டம் சி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஐயோ இது அப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை, இங்கே இது சரியில்லை இல்லை, அது அப்படி இருந்திருக்கலாம் இல்லை, என் பக்கத்தில் யார் இருப்பாங்களோ நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸ்டார்டிங்லலாம் நானே நோட்ஸ் எடுப்பேன் படம் பார்க்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ கிரேசின்னு சொல்லுவாங்க. இல்லை ஐம் நாட் கிரேசி, இப்போ எல்லாம் பண்ணியிருக்கோம், அது அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ ஐ நீட் டு அனலைஸ் தட் ஃபார் மை செல்ஃப் பிகாஸ் ஐ நோ வாட் சூட்ஸ் மீ வாட் டசன்ட் சூட் மீ, பட் வென் ஐ சீ இட் ஆன் ஸ்க்ரீன் இட்ஸ் மோர் எவிடென்ட். சூப்பர். ஸோ எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க இப்போயும் அந்த தியேட்டர்ல அந்த கிரிட்டிக் வேலைலாம் நடக்குதா போகணும்னு? இல்லை இல்லை, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னை பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து ஃபோன் எழுக்கிட்டு படம் பாருடி ஓம் படம்மா பாருமான்னு சொன்னால் இல்லை இல்லை, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சூப்பர் ஆகிட்டேன், ஸ்டார்டிங்லாம் சொல்கிறேன். But I'm looking forward, you know, 100% occupancy irukku and nalla oru comedy, oru nalla family entertainer, ellarum vandu ellaroda friends oda family oda ellarum vandu 2 hour nalla sirichittu jolly ah padam paakra maadhiri oru padam da Idiot and April Fool's Day first release aagudhu. And so yeah, ellarum vaanga padam paarenga and I'll see you all in theaters. So kandipa trailerum seri sneak peekum seri bayangara romba or authentic ah irukku. ஸோ கண்டிப்பாக படமும் சூப்பராக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம், ஆல் த பெஸ்ட். ஸோ ஆல்ரெடி பயங்கர க்ளோயிங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்க நிக்கியை இன்னும் அழகாக்க ஹெல்த் பேஸ்கெட் வழங்கும். நீங்கள் அம்லாவில் என்னென்னவோ சாப்பிட்ருக்கீங்க, நெல்லிக்காயில் பர்ஃபி சாப்பிட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக ஒரு வித்தியாசமான அம்லா பர்ஃபி ஃப்ரம் ஹெல்த் பேஸ்கெட். தேங்க்யூ. ஸோ ஒரு முறை சாப்பிடுங்க, திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, இதேமாதிரி அழகாக க்ளோ ஆகிட்டே இருக்கு. தேங்க்யூ. டன். நம்ம பாரம்பரியம் மிக்க விவிடி வேதா. சிகிச்சை செலவுகள் பற்றி கவலையா? அவசர தேவைகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் மிலாப்பில் நிதி திரட்டலாம். பணம் கேட்பது கடினம், மிலாப்பதை எளிதாக்குகிறது.